மாஸ் ரெஸ்பான்ஸ். எல்லாருமே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி அதை கொண்டாடினாங்க. நேற்று எங்கள் வீடை பார்த்தா தெரியும் அந்த மரண பயம் எப்படி எனக்கு வந்ததுன்னா, நிஜமாலுமே சார் வந்து அது வந்துடுச்சு, அந்த மரண பயம் வந்துடுச்சு. ஐயோயோ கார் அப்படினாலே டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவேன். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாரு சார். ஓட்டும் போதே இந்த கன் எடுக்கிறாரு, டக் டக்குன்னு அப்படி எல்லாம் ஷூட் பண்ணுறாரு பண்ணுறாரு. நமக்கு பார்க்க பார்க்கவே பயம். நீங்கள் பண்ணுற இந்த அரசியல் விளையாட்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ விஜய் சார் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஷூட்டிங் டே ஃபஸ்ட் டே வந்து ஈவினிங் தான் நான் இப்போ பார்க்க வேண்டிய இது இருந்தது. செட்டுக்கு போனோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க சார். கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க நான் கேட்டேன் சார். அது சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டு போட போனீங்களே என்ன சார் விஷயம்? எப்படி இருந்தாலும் நம்ம நியூஸ் ஆங்கர் ஜேர்னலிஸ்ட் அப்பப்போ வெளியே வந்துடுறாங்க. உங்களுக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கணும், நிறைய நாள் இருக்கணும், நம்ம கொஞ்சம் நல்லாவே பேசலாம் அப்படிங்கும்போது அவங்க நம்ம தலைமையில் மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதுதான் என்னோட மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன் ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 உங்கள் விஜயில். சினி உலகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம கூட ஹாப்பனிங்கான ஒரு பர்சன் தான் இருக்காங்க, சுஜாதா பாபு மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஸ்வாதி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீஸ்ட். எனக்கு ஒரு கேள்வி வந்து இருக்குது. பீஸ்ட் அப்பாற்பட்டு நியூஸ் ரீடராக வந்து இப்போ வரைக்கும் அதே கரிஷ்மாவோட அப்படியே இருக்கீங்களே, எப்படி? அது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை, நம்ம ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு நினப்பு இருக்கிறதுனால நான் ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸசைஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிற கட்டாயத்தின் பேர்லேயும் இது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மெயின்டெனன்ஸ்ங்கிறது சந்தோஷமாக இருக்குங்கிறதுனால இது அப்படியே மெயின்டைன் ஆகும். எல்லாருமே பீஸ்ட் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பட்டி தொட்டிலேருந்து சோஷியல் மீடியா வரைக்கும். உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குது? நேற்று முதல்ல இந்த பீஸ்டில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னோடனே நடிக்க போகிறேனா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லார்ட்டையுமே இருந்தது. நான் வந்து அஃபிஷியலாக வந்து நான் சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா தெரியும், நமக்கு சினிமா பற்றி தெரியும், நாம் இப்போது இதில் நடிச்சிட்ருக்கோம், என்ன அது எவ்வளோ தூரத்துக்கு தியேட்டரில் வருது, ஐ மீன் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த இதில் பிக்சரில் இருக்கோங்கிறது சினிமா வந்த பிறகு தான் தெரியும், ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியும். அன்னிலேருந்தே இந்த கேள்விகள்லாம் நிறையா இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்தது நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு, அடுத்து நீங்கள் விஜய்க்கு அம்மாவா அப்படின்னுலாம் கேட்டுட்டு வந்துட்டே. ஆமாம், விடாமல். ஸோ நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். April 13th தான் எல்லாருக்குமே நான் வந்து சொல்கிற மாதிரி, April 13th காலையில் ஃபஸ்ட்டு ஷோ, 4 மணி ஷோ பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபோன் ஆஃப் ஆகவே இல்லை. கண்டினியூஸாக ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நிறைய மெசேஜஸ் வருது இன்ஸ்டாவில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி. ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ், ரொம்ப பெரிய எனக்கு மாஸ் ரெஸ்பான்ஸ். எல்லாருமே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி அதை கொண்டாடினாங்க. நேற்று எங்கள் வீடை பார்த்தா தெரியும், பட்டாசெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு கேக் எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஒரே டான்ஸ், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆமாம், சூப்பர். எனக்கு மூணு விஷயம் உங்கள்ட்ட வந்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கார் டிரைவ் அப்ப எங்க போயிட்டீங்க? எல்லாரும் ரோல்ஸ் ராய்ஸ்ல போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. உங்க பொண்ணு, அந்த பொண்ணை நடிச்ச அப்பர்ணா தாஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க, எப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அதை? நீங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் 4 இல்லைன்னா 5 பேர் தான் உட்காருவாங்க. அதனால நான் அம்மாவா வெளியில நின்று எல்லாருக்கும் பாய் போயிட்டு வாங்க. ஸோ பக்கத்துலதான் நான் இருந்தேன், எல்லாருமே போனாங்க, ரொம்ப ஜாலியாக போயிட்டு வந்தாங்க, ரொம்ப ஹாப்பி. அவங்களோட இதெல்லாம் எங்கிட்ட பகிர்ந்துட்டாங்க அப்பர்ணா தாஸ். நானும் அவங்களும் ஒரே கரை வந்தோம். ஸோ அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஜாலியாக, மம்மி இப்படி எல்லாம் போனோம், அப்படி எல்லாம் வந்தோம், அப்படி எல்லாம் அது அம்மாவே ஆயிடுச்சு. அந்த சந்தோஷத்தை எங்கிட்ட பகிர்ந்துக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருந்தது. இன்னும் ரெண்டு ஹிட்டான ரெண்டு காட்சிகள்னா, தளபதி எப்படி ஷால் வச்சு கட்டி இப்படி நிக்கிற காட்சியா இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கு அது வீதி கிளப்புற காட்சியா வந்து படத்துல இருக்கும், எங்களுக்கு எல்லாம் ஒரு பயங்கர ஹிலாரியஸான ஒரு சீன் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வினி கூப்பர்ல ஐ எம் நாட் பொலிட்டீஷியன் ஐம் சோல்ஜர்னு, ஸோ இந்த ரெண்டு காட்சிகளுக்குமே வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் கைத்தட்டு கரகோஷங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதோட மேக்கிங் அப்புறம் சுவாரஸ்யமான அனுபவங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த துப்பட்டா சீன், பொண்ணு வந்து இதுக்குள்ள மால்குள்ள வரும்போதே துப்பட்டா போட்டு வந்திருப்பா, நான் வந்து கண்ணாடி போட்டு வந்திருப்பேன். இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக அதை அவங்க நம்ம உள்ள செட்டுக்குள்ளே போயிடுச்சுனால ஏடிஸ் வந்து எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. சரி, நம்ம கெட்டப் இது போல இருக்கு அப்படின்னு, பட் அது ரெண்டுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தெரியல. அந்த இது அது 5-4 நாள் எடுத்தாங்க அந்த சீன், அந்த துப்பட்டா வச்சு கட்டுற சீன். இப்பா எனக்கு என்னென்னா செம்ம டென்ஷன், என்னன்னா கேமராலாம் வச்சுட்டாங்க இந்த பக்கம், மனோஜ் பரமஹம்சா வந்து கேமராவில் இருக்கார், விஜய் சார். ஸோ அவங்கெல்லாம் பக்காவாக இருப்பாங்க, நான் ரொம்ப புதுசு, அதுவும் வந்து ஸ்டண்ட் அப்படிங்கும் போதுமே இன்னுமே புதுசு. ஸோ அன்பரிவு சார் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து
அவங்க பொண்ணோட துப்பட்டா வந்து அவர் இழுக்கிறாரு. அப்போ நீங்கள் அம்மா என்ன பண்ணுவீங்க, துப்பட்டா யாரோ வந்து இப்படி இழுக்கும்போது நீங்கள் அதை திருப்பி இழுக்கணும், அவரோட ஃபோர்ஸ்க்கு நீங்கள் இழுத்து இப்படியெல்லாம் வரணும், அந்த ஃபோர்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப கை காலெலாம் நடுங்கிருச்சு, நம்ம எதாவது தப்பு பண்ணிடுவோமோ என்ன இதாகிடுமோ தெரியலையே அப்படின்னு. ஸோ சார் இறங்கி வந்து ரொம்ப கூலாக அப்படி இழுப்பார் இந்த துப்பட்டாவை. உடனே நான் ரொம்ப இது பண்ணி அதை துப்பட்டா இழுத்து டக்குன்னு அந்த துப்பட்டாவை எடுத்து கட்டி அப்படி நிற்கும் போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஆடாடா இது பயங்கர சீனாக இருக்க போகுது அப்போவே எனக்கு தோணுச்சு. அது தியேட்டரில் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது. ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ என்னோட அக்கா தங்கையோட துப்பட்டா எடுத்து உருவி எல்லாம் கட்டிட்டே நான் தான். சூப்பர் சூப்பர். அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இந்த மினி கூப்பர் பற்றி சொல்லுங்க. ஏன்னா அதுதான் வந்து எல்லாத்தோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாவோட ஸ்டேட்டஸே, அதே ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது சோல்ஜர்னு சொல்லிட்டாங்களா, இனிமேல் அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ அந்த மினி கூப்பர் சீக்வன்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள். அந்த துப்பட்டா சீனில் தான் வந்து மினி கூப்பர் நாம போவோம். அதில் போகும்போது பயங்கர ஸ்பீடாக கார் ஓட்டுறாரு சார். ஆமாம், அந்த இதெல்லாம் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி உட்காந்துருந்தீங்க? கஷ்டம். நம்ம அப்படியே ஃபுல்லாக எடுக்கிறது, ஒன்று மாஸ்டர் எடுப்பாங்க, ஒன்று பக்கத்தில் அதெல்லாம் ரொம்பவே அந்த சின்ன அந்த மினி கூப்பரே ரெண்டு பேர் உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும். ஒரு சிங்கிள் ஆள் மட்டும் வச்சு அங்கே கேமராலாம் வச்சும்போது அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது எவ்வளோ அவங்க பாடுபடுறாங்க, அவங்களுடைய உழைப்பு எவ்வளோ நமக்கு தெரிய வருது. ஸோ நானும் உட்காரணும் அப்படின்னாலே அந்த சின்ன இடத்துக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். பட் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். லாங் ஷாட்டில் இருக்கும்போது எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவோம், அது இதில் வரும்போது நமக்கு ரொம்ப க்ளோஸ் அப் வரும்போது அதே எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம திருப்பி கொடுக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு பயம் வந்து கண்ணில் இருக்கணும், மரண பயம் இருக்கணும். அந்த மரண பயம் எப்படி எனக்கு வந்ததுன்னா, நிஜமாலுமே சார் வந்து அந்த செகண்ட் ஃப்ளோர் அது வந்துடுச்சு, அந்த மரண பயம் வந்துடுச்சு. ஐயோ கார் அப்படின்னால டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவேன், ஐயோ இந்த பயம் தானே. அது செகண்ட் ஃப்ளோர்லாம் அவங்க கார் ஓட்டும்போது ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாரு சார். ஓட்டும்போதே இந்த கன் எடுக்கிறாரு, டக் டக் டக்னு அப்படி எல்லாம் ஷூட் பண்றாரு பண்றாரு, நமக்கு பார்க்க பார்க்கவே பயம், நிஜமாவே பயந்து போயிட்டேனா. அப்போ அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்றாரு, ஐ எம் நாட் அ பொலிட்டீஷியன், ஐ எம் அ சோல்ஜர் அப்படிங்கும்போது டக்குன்னு சடனாக திரும்பி பார்த்து என்ன இப்படி ஒரு இது சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறேன், அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது எதேச்சியாக அமைஞ்ச அந்த பயம் மரணமையும் அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணில் தெரிஞ்சிருச்சு. அண்ட் சூப்பராக இருந்தது ஃபுல் காட்சிகளுமே. என்ன எனக்கு ஒரு லைட் வருத்தோம்னா, இன்னும் நிறைய டைலாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாமோன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா உங்களை நியூஸ்லேருந்து பார்த்துட்டு வரவங்கள அந்த 90s ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு அது இருந்ததா, என்னப்பா படம் ஃபுல்லாக காமிச்சு இந்த கொஞ்சம் டைலாக் தான் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு? இல்லை எனக்கு அந்த வருத்தம் இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம பக்கம் பக்கமாக பேசி எல்லாரும் பார்த்துருக்காங்க நம்மளோட ரியாக்ஷன்ஸ். அதுவும் தளபதியோட ஒரு சின்ன சீனில் வரதே வந்து பெரிய விஷயம். படம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது த்ரோட் தி ஃபிலிம் நான் வரேன் அப்படிங்கும் போது வசனமே வேண்டாம், அந்த ஒரு வசனம் கூட இதுக்கு மேலே என்ன நமக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வருத்தம்லாம் இல்லை, சந்தோஷம்தான். ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு விதமானது. கண்டிப்பாக நிறைய வசனங்கள் கொடுத்தா அதுக்கும் நான் வந்து டியூன் ஆகிக்கணும். வசனமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காட்சிகள்னாலும் நான் டியூன் ஆகிக்கணும். ஐ எம் ஹாப்பி. அண்ட் எல்லா இந்த மாதிரி கேரக்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். என்னன்னா, நம்ம நிறையா லைக் நாள் வந்து எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம், எல்லா காட்சிகளும் வருமானு கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி படம் பார்த்து ரிலீஸ் ஆனால் தான் உண்மைங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டெலிட்டட் சீக்வன்ஸ் ஏதாச்சும் இருக்கா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதில், இல்லை த்ரூ அவுட் த ஃபிலிம் ஏதாவது டெலிட்டட் காட்சிகள் அதை பற்றி பேச முடியும்? த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, பட் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, சார் பார்த்துட்டு என்ன சொன்னார், அவங்களோட ரெஸ்பான்ஸ் பற்றி சொல்லுங்கள். நான் பீஸ்ட்ல கமிட் ஆனேன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். பயங்கர சந்தோஷம்னா அது அளவிடற்கரியது. நம்ம வந்து இப்போதான் கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சினிமாவில், இவ்வளோ குறுகிய காலத்திலே வந்து தளபதியோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. என்னோட அம்மா அப்பா தம்பி அக்கா என்னோட ஹஸ்பண்ட் பையன் நாத்தனார் நான் குழந்தை எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் வந்து இப்போ இதுக்கு ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்த பிறகு ரொம்பலாம் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன், நீ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் எடுத்தாங்க, இவ்வளோ கஷ்டமாக இருந்தது, இவ்வளோ பயமாக இருந்தது அப்படின்னு என்னோட இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஆனாலும் வேறு எந்த ஜாஸ்தி சொன்னதில்லை. பட் படம் பார்த்த பிறகு இவ்வளோ பெரிய மாஸில் வந்திருக்கேன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப 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 ஹாப்பி. எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க, 10:30 சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் ஷோ போயிட்டு வரப்போகிறேன், இன்டர்வியூஸ்லாம் இருக்குது அப்படின்னு. அவங்க டைம் வந்து ரெடி பண்ணிவிட்டு 10:30 வந்தாங்க. வரும்போதே மேலே தாளத்தோட பட்டாசு வெடித்து வைர மூக்குத்தி கிஃப்ட் பண்ணி இதெல்லாம் கேட்கவே சூப்பராக இருக்கு. ஒரே பயங்கர கொண்டாட்டத்தோடு அப்படியே கேக்கெல்லாம் கட் பண்ணி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஷோ போனோம், 11:30 ஷோ போனோம். தியேட்டரே எங்களை திரும்பி பார்த்துச்சு, அந்த அளவுக்கு கலாட்டா பண்ணி விட்டாங்க, ஒரே டான்ஸு பாட்டு கூத்து அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ஸ்டீரியோடைப்பான கேள்வி, எல்லாருமே கேட்டிருப்பாங்க தளபதி என்ன சொன்னார் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் கூட பகிர்ந்துகிட்ட அந்த சுவாரஸ்யமான தருணங்கள் பற்றி சொல்லுங்கள், அவருங்கள்ட்ட சொன்னதை பற்றி சொல்லுங்கள். ஸோ விஜய் சார் ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஷூட்டிங் டே ஃபஸ்ட் டே வந்து ஈவினிங் தான் நான் பார்க்க வேண்டிய இருந்தது.
செட்டுக்கு போனோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க சார், கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க நான் கேட்டேன். பண்ணோடனே இவங்க தான் சுஜாதா பாபுன்னு வணக்கம் அப்படின்னாங்க, அவ்வளோதான். அப்புறம் ரெண்டு மூணு நாள்லாம் ஆகும்போது பார்த்தா ரொம்ப கேஷுவலாக வந்தோடனே எல்லா டீமுமே சேர்ந்து தான் இருந்தோம். அந்த மால் சீன் அப்படிங்கிறதுனால விடிவி கணேஷ், அப்புறம் சதீஷ் டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் சிவா, சுனில், ரெடின், யோகி பாபு சார், அப்பர்ணா தாஸ், நான், பூஜா ஹெக்டே சார், அப்புறம் காயத்ரி, அப்புறம் அந்த சின்ன குழந்தை, எல்லாருமே கண்டிப்பாக அந்த செட்டில் நாங்கள் இருந்துருவோம். மோஸ்ட்லி இருந்த எல்லா நாளையுமே வந்தோடனே எல்லாருக்குமே ஹைஃபை கொடுப்பார். அப்புறம் ஈவினிங் திரும்பி போகும்போது எல்லாருக்குமே பை எல்லாரையும் பார்த்து பை சொல்லிட்டு போவார். ரொம்ப க்யூட்டு, ரொம்ப ரொம்ப சகஜமாக எல்லார்ட்டையும் பேசுவார். எனக்கு தான் வந்து அவர்கிட்ட அவர் அப்படி கேஷுவலாக அப்படியே உட்காந்துருப்பார். எனக்கு தான் வந்து அவர்கிட்ட நம்ம என்ன பேசுகிறேன்னு தெரியல, பேசுனா ஏதாவது எப்படி இருக்கும் எடுத்துப்பாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானே வேணால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் காரில் எல்லாம் ட்ராவல் பண்ணி போவீங்களா? ஆமாம். போகும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே போவீங்களா இல்லை என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தால் தூங்கிடுவேம்மா அப்படி இல்லைன்னா பார்த்துக்கிட்டே தான் போவேன் அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு பயங்கர அது, எல்லாருமே ஓஎம்ஆர் ரோடில் இல்லை ஈசிஆர் ரோடில் அவர் போகும்போது தளபதி கண்டிப்பாக எல்லாரையும் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நான் கேட்டேன், சார் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டு போட போனீங்களே என்ன சார் விஷயம்? எப்படி இருந்தாலும் நம்ம நியூஸ் ஆங்கர் ஜேர்னலிஸ்ட் அப்பப்போ வெளியே வந்துடுறாங்க உங்களுக்கு. ஓகே, ரொம்ப கேஷுவலாக ஒன்றும் இல்லைங்க, அது சைக்கிள் நின்று ரொம்ப பக்கத்தில் தானேங்கிறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன், இவ்வளோ பெரிய இது பண்ணி விட்டீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னாரு. அப்புறம் பசங்க எத்தனை பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படிலாம் கேட்டார். ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சகஜமாக பேசுவார். அதே மாதிரி அப்பர்ணா தாஸ் பர்த்டே வந்தது அன்றைக்கி தானே, அந்த கார்ல எல்லாம் போனாங்க. அன்றைக்கி வந்து பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்பர்ணா தாஸுக்கு. அப்போ எல்லாருக்குமே அது பாயசம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு செட்டுக்கு வரும்போது அப்பர்ணா தாஸ்கிட்ட பாயசம் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஒன்று நான் இல்லை ஆண்டி தான் பண்ணாங்க அப்படின்னோடனே பாயசம் ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னாரு. ரொம்ப ஹாப்பி, பரவாயில்ல நம்ம இத்தனை நாள் சமைச்சதுக்கு தளபதி நம்மகிட்டே சொல்லிட்டாரு நல்லா இருக்கு அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி, சூப்பர். அண்ட் ஆன் த ஹோல் நெல்சன் சார், அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொல்லுங்க. அவரும் நல்லா ஒரு சிரிப்பு தானே, அவர் கூல் 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 பயங்கர கூல், பயங்கர கூல் பர்சன், ரொம்ப ஜாலியாக டென்ஷனாக இருக்கிறதுல அவர். பட் அவ்வளோ ஒன்றும் தெரியாது நம்மக்கிட்டலாம் வெளிக்காட்டிக்க மாட்டார். ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக தான் இருப்பார். எப்பயுமே வாயை திறந்து பேசினார்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், பயங்கர காமெடி காமெடி அப்படி பேசி பேசும்போது சிரிச்சுட்டே இருக்கலாம். டெல்லி ட்ரிப்லாம் போகும்போது எல்லோரும் சேர்ந்து உட்காந்தான் ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டோம். மறுநாள் எப்போ வரும்னு இருக்குது, ஏன்னா திருப்பி உட்காந்து பேச ஆகிறதுக்கு அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டே இருப்பார், எல்லாரையுமே கலாய்ச்சிட்டே இருப்பார். ரொம்ப கூல் பர்சன் அவர் கூட. அவர் மட்டுமே எப்படின்னா வந்து ரெடின் இருக்காரு, யோகி பாபு இருக்காங்க, விடிவி கணேஷ் அவர்கள் இருக்காங்க, ஒரு காமெடி பட்டாளத்தோடவே இருந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்தெல்லாம் எப்படி இருந்து அவங்க அடிச்ச லூட்டிகள்லாம் வந்து எப்படி இருந்தது? ஐயோ பயங்கரம். எல்லாரையும் வந்து சேர்க்கறது யாருன்னா சதீஷ். ஐயோப்பா, அவர் என்ன ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்குவார் அவ்வளோதான், அதை பெருசாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அதை காமெடி பண்ணி அதை கிழிச்சு தோரணம் கட்டிடுவார். அது ரெடினோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் நான், ரெட் கலர் நான் சாரி கட்டியிருந்தேன், அவரும் எதாச்சும் அன்றைக்கி வந்து ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தார். ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தேன், ரெட் அண்ட் ரெட் வித் ரெடின் அப்படின்னு போட்டிருந்தேன், அவ்வளோதான். அதை ஒரு மணி நேரம் அதை கலைச்சி, மேடம் இருக்காங்களா அவங்க அந்த கேப்ஷன் பார்த்தீங்களா நீங்கள், ரெடின் ரெட் வித் ரெடின், ஐயோயோயோ கலாச்சி தள்ளிட்டாங்க அந்த கேப்ஷன். டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாரு படத்தில் இல்லைங்களா? சதீஷ் இப்படி பார்த்தது இல்லை. ஆமாம், அங்கேயும் இதுலேயும் செட்லேயும் இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவர் இருந்தார்னா. எல்லா துறைகளிலுமே நெகட்டிவிட்டிஸ் கான்ட்ரவர்சிஸ் கூடயே சேர்ந்தது, சினிமாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடட் டாப்பிங்ஸ் மாதிரி. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இவ்வளோ வருஷம் மிஸ்டாண்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம், அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறுச்சு அப்படின்னா இன்னுமே வந்து நிறைய ஃபீமேல்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியில் ஆக்சசபிளாக இருக்கும் மீடியா ஆர் சினிமா அப்படின்னா நீங்கள் எது சொல்ல விரும்புகிறீங்க? சில இடத்துல நம்ம வந்து தாமரை இலை தண்ணி மாதிரி தான் இருந்தாகணும். இப்போ வந்து அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் கேட்குறதுக்கு. அப்படியா அப்படின்னு கேட்டோம்னா அதே விஷயம் அதே மாதிரி நம்மளை பற்றி வேறு இடத்துல சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற தாட் நமக்கு வந்துடணும். ஸோ யாரை பற்றியுமே நமக்கு இருக்கும், சிலரை பற்றி அபிப்பிராயங்கள் வந்து நல்லது, எல்லாருக்குமே எல்லாரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயமும் கிடையாது. சிலரை பற்றி நமக்கு தோணும் நல்லது தோணும் கெட்டதும் தோணும். ஸோ அது நமக்கு அந்த இடத்துல இருக்கணும், இருக்க பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துடலாம். இல்லை சில சுச்சுவேஷன்ஸ் எல்லா சுச்சுவேஷன்லையும் வந்து விலகி வந்துட முடியாது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா போல்டாக நம்ம பேசிடணும். இது சாதாரணமாக ஒரு விஷயந்தான். இப்போ ஒரு ஃபோன் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம், அவங்களோட அடுத்த வார்த்தைகளே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி நம்மள்கிட்ட அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த வார்த்தையில் மூணாவது வார்த்தையில் நாம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கொஞ்சம் காட்டமாக சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அது கட் ஆகிடும், அது நமக்கு உண்டான மரியாதை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த இடத்துல இருக்கணும், நிறையா நாள் இருக்கணும், நம்ம கொஞ்சம் நல்லாவே பேசலாம் அப்படிங்கும்போது அவங்க நம்ம தலைமையில் மிளக அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதுதான் என்னோட இதாக இருக்குது. ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் அப்படிங்கிறது வேறு சுச்சுவேஷன்,
ஸோ நமக்கு உண்டான மரியாதை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது 20 வருஷம் 22 வருஷம் ஒரே சேனலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு உண்டான அந்த மரியாதைகள் கண்டிப்பாக இருக்கும். பட் சினிமா எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து எல்லாருக்கும் நம்மளை தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் வளர்ந்து வரவங்களும் இருப்பாங்க, இல்லை இன்னுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்களும் இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நம்ம வந்து பேசிடவும் முடியாது, எல்லார்ட்டையும் எல்லோரும் நம்மளை பற்றி ஒரே மாதிரி பேசிடவும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ரொம்ப தெளிவான ஒரு பதில் அந்த இது. குட்டி செக்மெண்ட்டு மட்டும் நீங்கள் லைக் ஆங்கராக இருந்த நியூஸ் ஆங்கராக இருந்தனால ஒரு ஒருத்தர் பேர் சொல்வேன், இவங்கள்ட்ட என்ன கேள்வி அஸ் அ ஜேர்னலிஸ்டாக ஒரு நியூஸ் ரீடர் நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறதான். ஸோ வில் ஸ்டார்ட் வித் நம்ம தளபதி விஜய் சார். நேற்று அவர்கள் கேட்காத ஒரு கேள்வி நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்களா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு கேள்வி தளபதி சார். கஷ்டமான இதுதான் அவருக்கு. ஆனால் வந்து ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும், எப்படியாவது ஒரு அது கொஞ்சம் ஈஸியாக அவர் ஆக்கிட்டாரு அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ணா தளபதின்னு தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. பட் சார்கிட்ட பேசுறதுங்கிறது வந்து ஒரு 2-3 இது தாண்டி தான் நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கும். அவர் கொஞ்சம் அது வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு நாள் அந்த மாதிரி ஒதுக்கி அக்சசபிளா இருந்தாருன்னா ஹாப்பியா இருக்கு. ஆனா கொஞ்சம் விருத்தனமான ஃபேன்ஸ் எல்லாம் போய் விழுந்துடுறாங்க தியேட்டர்லயே, எங்க எங்களெல்லாம் தள்ளி விட்டு எல்லாம் போறாங்க படம் பாக்கறதுக்கே. அவர் அப்படி தனியா வந்து பார்த்தாருன்னா அவருக்கு சேஃப்டியா இருக்காது, இருக்காது கண்டிப்பா இருக்காது. ஆனா வந்து சாரை ரோல் மாடலாக வச்சு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அண்ணனை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். அந்த மாதிரி எல்லாம் வெறித்தனமான ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. என் அக்கா அப்படி வந்து 44 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு வந்தோம்னா 44 ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் அவங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நெல்சன் சாரை வந்து கோவப்பட்டு நான் பார்க்கணும், கோவப்பட்டு பார்க்கணுங்க அவங்களுக்கு. ஆமா, கோவப்பட்டது இல்லையா செட்ல? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நாங்க இருந்த நல்லா ஒரு கோவமே இல்ல, சும்மா அப்படி கலாய்ப்பாரு அதுதானே ஒழிய ரொம்ப கோவம் எல்லாம் பட்டு நாங்க பார்த்ததே இல்ல. உங்களை தான் கலாய்ச்சிருக்காரா நைட்? அவர் ஆக்சுவலி லைட்டா சன்னமா கலாய்ச்சிட்டு போயிடுறாரு, அவர் பேசும்போதே தெரியுது. ஆமா, ரொம்ப கூலா கலாய்ச்சிடுறாரு, ரொம்ப அவ்வளோ இல்லை. இந்த அம்மா கேரக்டருங்கிறதால கொஞ்சம் அப்படியே டிக்னிஃபைடா உட்காந்துடுறேன். சூப்பர் சூப்பர். யோகி பாபுட்டு ஒரு கேள்வி, கொஞ்சம் ஒரு உடம்பு கம்மி பண்ண முடியுமா? சூப்பர். அண்ட் இவங்க பூஜா ஹெக்டே வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட். வந்தோடனே அவர் ஹக் பண்ணிக்குவாங்க எல்லாருக்குமே. வந்து அவங்க ஒரு குக்கு வச்சுருக்காங்க, நான்வெஜ் எல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. பார்த்துட்டே இருந்தாங்க, நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் நீங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இருங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க குக்கிட்ட சொல்லி வெஜிடேரியன் ஃபுட்டு கம்ப்ளீட்டாக அது செஞ்சு கொடுத்து ஒரு நாள் எனக்காக ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய ஹீரோனாக இருந்து கூட அந்த தலகணம் இல்லாமல் எப்படி இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க? இருக்கீங்க. அண்ட் உங்கள் மோளிக்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க லாஸ்ட்டாக? டூ மோளி, மோளிக்கிட்டையா? இதாக ஒரு கேட்காத ஒரு கேள்வி. மோளிக்கிட்ட எப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்? இதுக்கு அம்மானு கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அவங்க இது இந்த நான் இன்டர்வியூ எடுத்தேன்னா இதை அவங்கள்ட்ட போட்டு காமிச்சு கண்டிப்பாக நான் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எவர் பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கீங்க, மேலும் நிறைய திரைப்படங்கள் பண்ணுங்கள், எங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு சின்ன இதுலேருந்து சின்ன பெரிய விஷயம் வரைக்கும் கண் கூட பார்த்தேன். அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, அங்கே போனீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் இருக்க மாதிரி தான் இருப்பார். இட்ஸ் நோ சைன், அவர் ஒரு ஆக்டர்ன்ற சைன் கூட அங்கே